இந்திய ராணுவத்தை நினைத்து நாட்டு மக்களும் அரசும் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் கெவிடியாவில் நடைபெற்ற முப்படைகளின் தலைமை தளபதிகள் ஒருங்கிணைந்த மாநாட்டில் நேற்று நிறைவுரையாற்றிய அவர் இந்திய ராணுவத்தின் துணிச்சல் அளப்பரியது என்று கூறினார் இங்கு நடைபெற்ற ராணுவ தளபதிகளின் மாநாடு சிறப்பான முறையில் அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ராணுவ தளவாட உற்பத்தி துறையில் இந்தியா தற்சார்பை எட்ட வேண்டியது அவசியம் என்று கூறிய பிரதமர் அதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் மத்திய அரசு வழங்கும் என்றார் இந்திய ஆயுதப்படையினரால் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மாநாட்டின் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்ததை தாம் பார்வையிட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் சவால் நிறைந்த நாட்டின் வடக்கு பகுதி எல்லையில் இந்திய ஆயுதப்படையினரின் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப இந்திய ராணுவத்தினர் எதிர்காலத்திற்கான மிகச்சிறந்த படையினராக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் இளைஞர்களை ஈர்க்கும் வகையிலான செயல்பாடுகளில் ஆயுதப் படையினர் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் இந்த மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவணே கடற்படை தலைமை தளபதி கரம்பீர் சிங் விமானப்படை தலைமை தளபதி ஆர் கே எஸ் பத்தோரியா மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்றனர்